சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள நறுமண பூங்கா வளாகம் விடிய திமுக ஆட்சியில் பராமரிப்பு இன்றி புதர்கள் மண்டி காணப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளையான்குடி வட்டாரத்தில் அதிக அளவில் மிளகாய் மற்றும் பருத்தி விவசாயம் செய்து வருகின்றனர். உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு போதுமான விலை கிடைக்காமல் நஷ்டத்தில் இருந்து வந்த நிலையில் அதிமுக ஆட்சியின் போது முத்துப்பட்டிகள் நறுமண பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வோம், அவற்றை அங்கேயே மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி வருமானத்தை பெருக்கும் நோக்கில் நறுமண பூங்கா அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிப்பு இல்லாமல் செடி கொடிகள் வளர்ந்து காணப்படுகிறது. இதற்கு விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.